ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. நோய் கடன் இரண்டையுமே வளரவிடக் கூடாது என்று சொல்வார்கள். இந்த இரண்டுமே எப்படிப்பட்ட மனிதர்களையும் துவண்டு போக வைத்துவிடும். நம்மை நிம்மதி இல்லாமல் பண்ற இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியில் வர சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்கு. இந்த பரிகாரங்கள் எல்லாமே கைமேல் பலன் தரக்கூடிய பரிகாரங்கள் தான். எது பண்றதா இருந்தாலும் நம்பிக்கை அவசியம். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் இது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பண்ணினா அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கவும் கண்ணீரை துடைக்கவும் குலதெய்வம் தான் கை கொடுக்கும். குலதெய்வ கோவிலுக்கு போய் எடைக்கு எடை பச்சரிசி தானமாக கொடுக்கணும். பச்சரிசி மாவு சர்க்கரை கலந்து குலதெய்வ கோவிலில் எறும்புக்கு போட்டால் கடன் பிரச்சனை தீரும், பண வருமானம் வரும். இரண்டாவதாக, ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை கடனுக்கு காரகத்வன் பெற்றவர் சனி. சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட கடன் பிரச்சனை நீங்கும். மூன்றாவதாக, காலையில் 6 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சுவாமியை வழிபடுங்கள். அதே போல சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபடலாம். சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசலில் வெளியே தூவி வரவும். இது சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் கஷ்டங்கள் சிறிது சிறிதாக விலகுவது உங்கள் கண் கூடாக தெரியும். அஸ்வினி அல்லது அனுஷம் நட்சத்திரங்களில் அசல் தொகையில் 1 பகுதியை கொடுத்தால் கடன் சுமை படிப்படியாக குறையும். செவ்வாய்க்கிழமையன்று ஓரையில் கடனை திருப்பி தருவதால் கடன் பிரச்சனை நீங்கும். இது எல்லாத்துக்கும் பின்னாடி நிச்சயம் நல்லது நடக்கும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும். நம்பிக்கைக்கான பலன் கிடைத்தே தீரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.